ஹலோ நண்பா, விண்டோஸ் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுடைய பிசி மற்றும் லேப்டாப்பில் ஒரு சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாது, ஒரு சில கீ மட்டும் நமக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து விர்ச்சுவல் கீபோர்டு வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எப்படி வந்து விர்ச்சுவல் கீபோர்டை எனபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட்டாக பாருங்கள் நண்பா. உங்களுடைய பிசி மற்றும் லேப்டாப்பில் ஒரு சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீ வந்து சரியாக ஒர்க் ஆகாது, ஒரு சில கீபோர்டு அண்ட் கீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விர்ச்சுவல் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. விர்ச்சுவல் கீபோர்டை எப்படி எனபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் டாஸ்க் பாரில் மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ டச் கீபோர்ட் பட்டன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டச் கீபோர்டு வந்து எனபிள் ஆகிடும் டாஸ்க் பார்லேயே. இதை ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து என்ன நோட் பேடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு சில கீ வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப இந்த டச் கீபோர்டை வந்து எனபிள் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன லெட்டர்ஸ் வந்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நான் ஈஸியாக வந்து அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியே உங்களுடைய கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்பில் கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வந்து கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய மிஸ்டர் பிரதாப் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.